கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 16. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசியின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி. வெளிப்படுத்தல் 15:3. மனவாட்டியாகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் ஆகப் போகின்ற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசியின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாட கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியை தரக்கூடிய இந்த புதிய பாட்டை எப்படி பாடுவது, எப்படி எல்லா ஜனங்களையும் மகிழ்விப்பது என்பதே நம்முடைய தற்கால சிந்தனையாக இருக்கிறது. இந்த புதிய பாட்டு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக தேவ சாட்சியாக தேவ காரியங்களை கேட்கக்கூடிய செவியுடைய ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்வதே புதிய பாட்டாகும். இதை செய்யும் பொழுது எவ்வளவோ எதிர்ப்புகள் ஏச்சும் பேச்சும் கேட்டுக்கொண்டு வரும். இத்தனைக்கு பொறுமையாக விசுவாசத்தில் நிலைத்து தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும், நமது மகிமையின் மாறுதல் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். பூமியின் குடிகள் யாவும் ஆஸ்வதிக்கப்படும். மகிழ்ச்சியின் நாள் வரை உண்மையுள்ளவர்களுக்கு அந்த சத்தியத்தை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்பதே. ஆமேன்.